என்னாச்சு? ஆபீஸ் போல? லீவ் போட்டுட்டேன். ஏன்? மனசு கஷ்டமா இருக்கு. ஆபீஸ்க்கு போனா அங்க என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. என்ன பிரச்சனை மணி? ரொம்ப கில்ட்டியா இருக்கு விஷ்ணு. எதுக்கு? நீங்க இப்படி கேக்குறது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? சாரி விஷ்ணு, நீங்க என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. எது? ராதிகா கிட்ட உண்மைய சொன்னது சொல்றீங்களா? என் வாழ்க்கையிலேயே நீங்க எனக்கு பண்ண நல்ல காரியம் அதுதான். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாளா என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாம கஷ்டப்பட்டேன், அதை இவ்வளவு ஈஸியா இறக்கி வச்சிட்டீங்களா மணி. கிண்டல் பண்றீங்களா? சேச்சே, நிஜமாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசு இப்பதான் ஃப்ரீ ஆச்சு. விளையாடாதீங்க விஷ்ணு. விளையாடல மணி, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க எனக்கு தப்பு பண்ணதான் நினைச்சு வருத்தப்படுறீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா இதுக்காக நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு ஒண்ணும் புரியல. வழி தெரியாம தடுமாறிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க தான் விளக்கம் கொடுத்தீங்க. புரியலையா? ராதிகா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, சொன்னா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பல நாளா என் தூக்கத்தையும் நிம்மதியும் நிலந்திருக்கேன். ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம உங்க மூலமா ரொம்ப சுலபமா முடிச்சு போச்சு. இதுல நான் எதிர்பார்க்காதது ராதிகா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருந்தன்மையா என்னை மன்னிச்சதுதான். இதை விட எனக்கு வேற என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்க. நான் பண்ண தப்பால உங்களுக்கு நல்லது நடந்ததுனால நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனாலும் நான் பண்ணது தப்பு தானே? இவளு போய் நம்பணுமேனா என் மேல கண்டிப்பா ஒரு வெறுப்பு வந்திருக்கோம்ல. இல்ல மணி, போய் நான் இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டேன்னு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருந்தீங்களோ அதை விட அதிகமா என்ன இப்ப வெறுக்கிறீங்க தானே? யார் சொன்னது? வெறுக்கிற முகமா இது? ஒவ்வொரு மணித்துளியா பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டிய முகம். உன்னை எவனாவது வெறுத்தானா, அவனை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுதான் உண்மையான விஷ்ணு. அவன் ரொம்ப நாளா காணாம போயிருந்தான், இப்ப உன்னால அவன் திரும்பி வந்திருக்கான். நீங்க பேசுறது புதுசா இருக்கு விஷ்ணு. புதுசா இருக்கா பழசா இருக்கான்றதெல்லாம் முக்கியம் இல்ல, என் மனசுல என்ன இருக்குன்றது உன் புரியுதா இல்லையா? என்ன விஷ்ணு சொல்றீங்க, நிஜமாவே உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? மணி, நான் ஒண்ணு பேசுறேன், நீங்க வேற ஏதோ ஒண்ணு பேசுறீங்க, அப்புறம் எப்படி சிங்க் ஆகும்? எது சிங்க் ஆகணும்? சரியா போச்சு, இது வேலைக்காவது போல இருக்கே விஷ்ணு. எனக்கு தான் புரியல, அப்புறம் எதுக்கு குழப்பறீங்க? புரியுற மாதிரி பேச மாட்டீங்களா? புரியுற மாதிரியா? சரி மணி, எனக்கு அது வந்துருச்சு. உனக்கு வரல? என்னது? என்னதா? நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்ன மணி, மே தும் சே பியார் கர்த்தா உன்னு இந்திலியா சொன்ன? நான் உன்னை காதலிக்கிறேன்னு தமிழ்ல தானே சொன்னேன்?